ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் டு சாகித்யா அகாடமி. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டாக் அனலைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ஸ்டாக் வந்துட்டு பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டட் ஆல்கஹால்ஸ் அண்ட் பிரவரிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்லாமே வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இந்தியன் மேட் லிக்கர், அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் மேட் லிக்கர் எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 697 crores வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 386 rupees. 52 weeks ஹை பார்த்திங்க அப்படின்னா 529, லோ பார்த்திங்க அப்படின்னா 376 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஒரு கம்பெனியோட அதாவது சார்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு போலிங்கர் பேண்டோட பாட்டமில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேண்டல் விழுந்து இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாசிட்டிவ் கேண்டல் விழுது அப்படின்றதுனால இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 14.8, ஆர்ஓசி பார்த்திங்க அப்படின்னா 27.8% கொடுத்துருக்காங்க. ஆர்ஓஇ பார்த்திங்க அப்படின்னா 21.2%, புக் வேல்யூ 189, ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 10 rupees. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 28%. ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதாவது நெட் சேல்ஸ் 2021-2022 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இன்க்ரீஸ் தான். நெட் சேல்ஸ் 2021 பார்த்திங்க அப்படின்னா 436 crores நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2022 513 crores வந்துட்டு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 2021 58 crores நெட் ப்ராஃபிட், 2022 பார்த்திங்க அப்படின்னா 61 crores வந்துட்டு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இது வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட சேல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட், ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் இதை தாண்டி வந்துட்டு ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர்ஸ்ட்டு 58.45%, இதுவே எஃப்ஐஏஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4.01% கொடுத்துருக்காங்க. டிஏஏஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 0.01% கொடுத்துருக்காங்க. இதுவே பப்ளிக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 31.54% கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த கம்பெனியோட அனலைஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இதுக்கு மேலே இந்த கம்பெனி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் பை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி சேனலில் சூப்பரான ஒரு ஸ்டாக் அனலைஸ் பற்றி எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருப்போம். தென் நம்ம சாகித்ய அகாடமி சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக் அனலைஸ், டிவிடெண்ட், போனஸ், ஐபிஎஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.